ஹாய் காய்ஸ், தமிழ் பேசும் உலக தமிழ் இருக்கும். வணக்கம், நம்மளோட ஆர்ஜே சித்தார்த்த ஜெனரல். முதலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் வீக்கில் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்த கிறிஸ்மஸ் வந்துடும், அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்துடும். பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபெஸ்டி மோடு. இந்த ஃபெஸ்டி மோடில் வந்து நிறைய கேக் கட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஒரு கேதரிங் எல்லாமே ஒரு சூப்பராக ஒரு ஜாலியாக தான் போகுது. அதுக்கப்புறம் நம்ம 2021 வந்துடும், அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக தான் இருக்க போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் வந்துட்டாலே வந்து நமக்கு சைல்டுஹுட்டில் வந்து நமக்கு எல்லாம் தோணும். பார்த்திங்கன்னா நமக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஸ்டார் போட போகிறோம், அதுக்கப்புறம் கேக்லாம் கட் பண்ணிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வைக்க போகிறோம் சொல்லி நமக்கு எல்லாருமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தாவெல்லாம் பார்க்குறது அவர்கிட்ட வந்து நம்ம சாக்லேட்லாம் நிறைய வாங்கி சாப்பிட்டு அப்படிலாம் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப சின்ன வயசில் எல்லாருக்கும் ஜாலியாக தான் இருக்கும். இப்போ கூட வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இந்த சாண்டாஸ்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்பவே கவலை இருந்தால் கூட அவங்க ஃபேஸ்லாம் பார்க்கும்போது அவங்க பண்ணுற அவங்க கொடுக்குற ஆட்டிடியூட்லாம் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் அடிச்சு ஓடிடும். இந்த கிறிஸ்மஸ் டைம்னு வந்தாலே வந்து எதுக்காக வந்துட்டு இந்த வீட்டு வாசகெல்லாம் நிறைய ஸ்டார்ஸ் போடுறாங்க, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்துட்டு இந்த அதிகமாக இந்த கிறிஸ்மஸ் தாத்தாலாம் பார்த்திங்கன்னா நைட் வந்துட்டு எல்லா கிட்ஸுக்கும் வந்து நல்லா கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேக் ஸ்டோரி என்ன சொல்லி நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பழைய காலத்துலலாம் வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் தாத்தாலாம் எப்படி இருந்திருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் சூட்டு தான் போட்டிருக்காங்க. அது பின்னாடி அதுக்காக அவங்க வந்து ரெட் கலராக மாற்றப்பட்டுச்சு. எதுக்காக அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட காஸ்ட்யூம் வந்து ரெட் கலராக மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம வீடியோ பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராவது வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பண்ணி ரொம்ப மோடி வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண மாதிரி தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஸ் வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களோட சைல்டுஹுட்டில் வந்துட்டு நீங்களும் பண்ணியிருப்பீங்க இல்லை நானும் பண்ணிப்பேன். என்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் டைம் வரும்போது வந்துட்டு நம்ம எங்கேயா தனியாக ரோட்டில் எங்கேயா தெருவில் எங்கேயா போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த நிறைய வீட்டில் வந்து ஸ்டார்ஸ் போட்டுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு நீங்கள் எண்ணிகிட்டே போயிட்டுருப்போம். இந்த வீட்டில் இந்த தெருவில் ஒரு 10 ஸ்டார்ஸ் இருக்குது, பஞ்ச தெருவில் ஒரு 12 ஸ்டார்ஸ் சொல்லி நம்ம எண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். இது வந்து நமக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகே பண்ணி இதுக்காக சொன்னோம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாலியாக இருக்கட்டும், ஒரு நம்மளோட சைல்டுஹுட் மெமரிஸை வந்து நிறைய பேர் இப்படி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துற விதமாக வந்து நான் சும்மா சொன்னேன். ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டார் போடுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து டைம் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். எங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இது ஜஸ்ட் சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க சும்மா. ஓகே கேஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே டைம் ட்ராவல் பண்ணி எந்த வருஷத்துக்கு போக போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா ஜீசஸ் வந்து பிறக்கிறார் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு தான் நம்ம எல்லாருமே டைம் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஜீசஸ் பிறக்கிற நாள் வந்து என்ன ஆகுது பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஆல்ரெடி எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதுங்க நான் சொல்கிறேன். எங்கே பிறந்திருக்காரு பார்த்திங்க அப்படின்னா ஜெருசலேமில் இருக்கிற பெத்லகேம்னு சொல்லக்கூடிய ஒரு மாட்டு தொழுவத்தில் வந்துட்டு பிறக்கிறாரு. ஓகே ஃபைன், எல்லாருக்கும் உங்களுக்கு சின்ன வயசில் எல்லாரும் தெரிஞ்சது தான். ஓகே ஃபைன், இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த இயேசு பிறப்புங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு பிறப்பு இல்லை, ஒரு மகாராஜா ஒரு வேறு லெவலில் வந்துட்டு ஒரு எம்பையர் பிறக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த ஒரு நிகழ்வு நடக்கிற அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஞானிகள் எல்லாருமே நீங்கள் கிறிஸ்டின்ஸாக இருந்தால் உங்களாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 3 ஞானிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏசு வந்துட்டு எங்கே பிறக்கிறாருன்னு சொல்லி வந்து இந்த ஏசு பிறக்கிற இடத்த தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் நைட்டு அவங்களுக்கு வந்து கைட்லாம் யாருமே இல்லை. இது வந்து ஒரு ஏசு பிறக்கக்கூடிய நிகழ்வு வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு நிகழ்வு, அதை பார்க்கறதுக்காண்டி இந்த 3 ஞானிகள் போகும்போது அவங்க வந்துட்டு அந்த இடத்த போய் சேர்றதுக்கு வந்துட்டு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் தான் ஹெல்ப் பண்ணுது. அதில் வந்துட்டு எல்லா நட்சத்திரமும் வந்து சாதாரணமாக இருக்குது, பட் ஒரே ஒரு நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரோட லைட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலில் இருக்குது. பார்த்திங்கனா சூரியனோட லைட்டிங் எப்படி ரொம்பவே பிரகாசமாக இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு அந்த நட்சத்திரத்தோட லைட்டிங் வந்து ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. அந்த ஒரு பிரகாசம் அந்த ஒரு வெளிச்சத்தால் வந்துட்டு வானத்தில் இருக்கிற அந்த ஸ்டாரோட உதவிகளை வந்துட்டு அந்த 3 ஞானிகளும் வந்து பயணிச்சு போகிறாங்க. பயணிச்சு போய் வந்துட்டு ஏசு கிறிஸ்துவோட பிறப்பு எங்கேயோ அங்கே போய் கரெக்டாக போய் சேர்ந்துருந்தாங்க. பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக வந்துட்டு இந்த 3 ஞானிகளுக்கு வந்துட்டு இந்த ஒளி வந்து ரொம்ப உதவி இருக்குது. இந்த ஒளியோட உதவியால் வந்துட்டு இந்த 3 ஞானிகளும் வந்து ஏசு கிறிஸ்துவோட பிறப்படுத்து கரெக்டாக போயிருக்காங்கன்னு சொல்லி அந்த உதவ வந்து ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக தான் இந்த எல்லா வீட்லேயும் வந்து நம்ம ஸ்டார் போட்டுட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த சாண்டா கிளாஸ்னா யாரும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சாண்டா கிளாஸ்னா யாரும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு நிகழ்வு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது வந்து ஒரு ஏசு பிறப்போட நிகழ்வு வந்து நம்ம போய் பார்த்தோம். ஜீசஸ் பிறத்துலேருந்து ஒரு 200 வருஷம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டர்க்கி நாட்டில், டர்க்கி நாடு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், அந்த டர்க்கி நாட்டில் வந்துட்டு நம்மளோட சாண்டா கிளாஸ் வந்து பெரிய பணக்கார வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் வந்து நம்மளோட சாண்டாஸ் பறக்காரு. அப்படி பெரிய பணக்கார வீட்டில் பறக்கக்கூடிய நம்மளோட சாண்டா கிளாஸ்க்கு வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து என்ன பேர் வைக்காங்க பார்த்திங்க அப்படின்னா செயின்ட் நிக்கோலஸ்னு சொல்லக்கூடிய பேர் வந்து நம்மளோட சாண்டா கிளாஸ் வைக்காங்க. அது பட் அது ஒரு கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சாண்டா கிளாஸ் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அதாவது இந்த செயின்ட் நிக்கோலஸ்க்கு வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப கிட்டாக இருக்கும்போதே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மா வந்து சீக்கிரமாக இறந்துருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் கூட வந்துட்டு நம்மளோட செயின்ட் நிக்கோலஸ்னு சொல்லக்கூடிய சாண்டா கிளாஸ் வந்து அப்பா அம்மா இல்லாமல் ஒரு தனியாக ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்து வந்திருக்காரு. நிக்கோலஸ் வந்துட்டு அவங்களோட அப்பா அம்மா வந்து இல்லாத ஒரு தீரத்தெலாம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா அவர் எப்படி வளர்றாரு பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆர்ஃபனேஜில் வளர்றது. அவரோட கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க பார்த்திங்கன்னா அந்த பாரி வள்ளல் கொடை வள்ளல்லாம் நம்ம கேள்வி போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, என்னோட சொத்து வந்துட்டு கடைசியில் அந்த 0 பேலன்ஸ் ஆனாலும் கூட பரவாயில்ல, என்னோட ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஃபுல்லாக வந்து மக்களுக்கு நான் தியானம் பண்ணக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்மளோட நிக்கோலஸ் இருந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்து அவரோட சின்ன வயசுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புவர் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, இந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு அவரால் என்ன முடியுமோ அவங்களோட கஷ்டத்தை வந்து தீர்க்கறதுன்னு சொல்லி அதில் வந்து
ரொம்ப ஈடுபாடாக இருந்திருக்காரு. நம்மளாம் வந்துட்டு இந்த ஏழை மக்களுக்காக உதவணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காசு இல்லையா நாங்கள் வச்சுக்கோங்க உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கோம் சொல்லி நம்மளோட இருக்கிற காசை வந்து நம்ம கொடுப்போம். இவர் வந்து எப்படி பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மாறுபட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்திங்க அப்படின்னா தன்னோட ஐடென்டி வந்து வெளியே காட்டாமல் என்ன பண்ணுவார் பார்த்திங்க அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய ஊரில் வந்துட்டு யாருக்காவது கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார் பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே உங்கள் வீட்டில் கஷ்டப்படுறாங்களா அது காதில் கேட்டு வச்சு அவர் என்ன பண்ணுவார் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு தூங்கின நேரம் எல்லோரும் வீட்டில் ஏதாவது தூங்கின நேரம் எந்த வீடு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ இவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வந்துட்டு முக்கியமான பையில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த வீட்டில் வந்து கஷ்டப்படுறாங்களோ அந்த வீட்டோட வாசலில் வந்து வச்சுட்டு போயிடுவாராம். மறுநாள் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து அந்த காசை எடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷமாயிரும். இந்த மாதிரி வந்துட்டு அவரோட சின்ன வயசில் வந்துட்டு ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருக்கு. வந்துட்டு அடுத்து வந்துட்டு நடக்க போகிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு இந்த நிக்கோலஸை வந்து ஒரு வேற லெவலில் ஒரு சாண்டாஸாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நிக்கோலஸ் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு நாள் வந்து ஜெர்ஸ்லேம் கிளம்பி போகிறார். ஜெர்ஸ்லேம் கிளம்பி போயிட்டார். ஜெர்ஸ்லேமுக்கு வந்துட்டார். ஜெர்ஸ்லேம் வந்து பார்த்தக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ரொம்ப இருட்டு நைட் நேரம் ஆகிட்டு அப்போ வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் போய் தங்குதார். அந்த வீட்டில் வந்து தங்கும்போது வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா அப்பா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பெண் குழந்தைகள் இருக்காங்க. இந்த வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே வந்து ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு வீடு தான். இப்போ அந்த காலத்தில் வந்துட்டு இந்த பெண் குழந்தைங்களாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சீக்கிரம் திருமணம் பண்ணி கொடுக்கணும். குழந்தை திருமணம் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கும். இந்த குழந்தை திருமணங்கள் வந்துட்டு எல்லா வீட்லையும் நடக்கக்கூடிய ஒரு எசென்ஷியல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பாக வீட்டில் குழந்தைகள் இருந்துச்சுன்னா சீக்கிரமே வந்து குழந்தை திருமணம் நடத்திருங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ரிச்சுவல்ஸ். ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. இவங்க வீடு வந்து சாதாரணமாக வந்து ரொம்பவே ஒரு ஏழ்மையான வீடுங்கிறது புரிஞ்சுக்காது. பார்த்தீங்கன்னா இந்த மூணு பெண் குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட அவருக்கு காசு இல்லாத ஒரு வீடாக இருக்கும்போது வந்துட்டு இந்த கஷ்டங்கள்லாம் வந்து அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்திங்க அப்படின்னா நைட்டோட நைட்டாக வந்து அந்த வீட்டோடு காலி பண்ணி போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து நைட் அவங்க தூங்கிட்டு மறுநாள் காலை அந்த ஃபேமிலி மொத்தமாக காலையில் எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது வந்துட்டு அவங்க வேறு லெவலில் ஒரு அதிசயம் நடக்கு. என்ன அதிசயம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த பைன் ட்ரீ வந்து வளர்த்துப்பாங்க. பைன் ட்ரீனா எல்லாருக்கும் தெரியும் அவங்க வீட்டு வாசலில் வந்து பைன் ட்ரீ இருக்குது. இந்த பைன் ட்ரீயில் வந்துட்டு இவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவாங்க என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு சாக்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஷூ போடுவோம் தெரியுமா அந்த ஷூவில் போடக்கு முன்னாடி ஒரு சாக்ஸ் போடுவோம் அந்த ஒரு சாக்ஸ் வந்துட்டு இந்த பைன் ட்ரீயில் வந்து மூணு சாக்ஸ் தொங்க விட்டுருக்கு. அந்த மூணு சாக்ஸை போய் இவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த மூணு சாக்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு சாக்ஸ்லையும் தனித்தனியாக அந்த ஒவ்வொரு சாக்ஸ்குள்ளேயும் நிறைய கோல்டு காயின்ஸ் நிறைய காயின்ஸ் தங்க காசுன்னு சொல்லி நிறைய நிரம்பி இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளோட கடவுள் வந்து நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து நம்மளோட காசு அனுப்பியிருக்காரு சொல்லி ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஸோ ஓகே இதெல்லாம் இருக்கும் போது வந்துட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. ஊர் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு கடவுள்லாம் அனுப்பலை நேற்று வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு தங்கினார் பார்த்திங்களா நிக்கோலஸ் இவர் தான் வந்துட்டு இவர் நிறைய மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். இவர் ஹெல்ப் பண்ணுறது வந்து யாருக்குமே தெரியாது பட் இவர் தான் வந்து நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இவர் வந்துட்டு உங்கள் வீட்லேயும் வந்துட்டு நேற்று தூங்கியிருக்கும் போது வந்துட்டு உங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சு அவர் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்கள் வீட்டில் வந்து செஞ்சுட்டு போயிருக்காரு. அவர் கொடுத்த காசு தான் இது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு இவங்க ஃபேமிலிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊர் மக்கள் மொத்தமாக சேர்ந்து இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸை கண்டுபிடிச்சி இந்த நிக்கோலஸ் வந்து அவங்க ஊரில் இருக்கிற ஒரு சர்ச்சில் வந்து பெரிய ஒரு பிஷப்பாக மாற்றுறாங்க. இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு நிறைய டொனேஷன் வரும் பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ ஃபண்டையும் வந்து இந்த சர்ச்சை பெருசாக்கிறதுக்கு வந்துட்டு எதுவுமே அவர் பண்ணாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஊரில் இருக்கிற நிறைய ஏழை மக்கள் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ சொல்லி அவங்களோட கஷ்டத்தை இந்த ஃபண்டு மூலியமாக வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற எல்லா கிட்ஸுக்கும் வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸு நிறைய சாக்லேட்ஸு எல்லாமே கொடுத்து அந்த ஊரே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஒரு ஹாப்பியஸ்ட் ஊராக மாற்றுறாரு. ஸோ வந்துட்டு அங்கே இருக்கிற குழந்தைகள் மத்தியில் வந்துட்டு இவரோட அப்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தாடி வளர்த்துட்டு ஒரு வெள்ளை கலர் தாடி வச்சுட்டு நல்லா கண்ணாடி போட்டு நல்லா குண்டாக ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் மட்டுமே போட்டிருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு. அந்த அப்பீரியன்ஸ் வந்து அந்த குழந்தைகள் மத்தியில் வந்துட்டு அப்படியே பதிஞ்சிடுச்சு. இது பின்னால் வந்து என்னாச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த நிக்கோலஸ் வந்து வயசாகுது. வயசாக என்னாச்சு பார்த்திங்க அப்படின்னா இறந்துடுறது. வயசாக இறந்ததுக்கப்புறம் என்னாச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த கிட்ஸ்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த நிக்கோலஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து கிஃப்ட்ஸ் தயாரிக்க போயிருக்காரு. பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் கிஃப்ட்ஸ் கொடுத்தா போதுமா அந்த ஊரில் வந்துட்டு எவ்வளோ குழந்தைகள் இருக்குது எல்லா குழந்தைங்களுக்கு வந்து நிக்கோலஸ் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போவார்னு சொல்லி ஊர் மக்கள் வந்து அந்த குழந்தைங்க வந்து சமாளிக்கிறதுக்காண்டி சொன்ன ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து ஒரு வேறு லெவலில் அந்த கிறிஸ்மஸ்லாம் வந்தாலே அதுக்கு முந்தின நாள் வந்து எல்லா வீட்டில் வந்து சாண்டாஸ் வந்து எல்லா குழந்தைங்க வந்து கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு சொல்கிறது வந்து இதுதான் பிற்காலத்தில் வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. ஓகே இதுதான் சாண்டாஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மிஸ்ட்ரி. ஓகே கேட்கலாம் நீங்கள் கேட்கலாம் சாண்டாஸ்லாம் வந்து க்ரீன் கலர் தானே ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு நீ சொன்ன இவங்க ஏன் இப்போ சாண்டாஸில் இப்போ இருக்கிற சாண்டாஸ்லாம் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் ட்ரெஸ் போடுறதுக்கு ஒரு காரணம் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்மளோட கொக்கோ கலா காரணம் தான். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சாண்டாஸ்லாம் வந்து இந்த உலக மக்கள் மத்தியில் வந்து ஒரு பச்சை கலரில் தான் இருப்பார் ஒரு நல்ல தாடி வச்சிருப்பார் கண்ணாடி போட்டிருப்பார் சொல்லி உலக மக்கள் மத்தியில் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கொக்கோ கலா கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் வந்துட்டு என்ன பண்ணாங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கம்பெனியை வந்து ஃபுல்லாக பிராண்டிங் பண்ணணும் ஒரு பெரிய ஒரு வேறு லெவலில் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுல் லோகோவே வந்து அந்த ஒரு கிறிஸ்மஸாக தான் இருக்கிற மாதிரி அது ஒரு பச்சை கலரில் இருந்த ஒரு ஆளை வந்து ரெட் கலராக மாற்றிட்டாங்க. ரெட் கலராக மாற்றி அது பிற்காலத்தில் வந்து அப்படியே பார்த்து பார்த்து மக்கள் பார்த்து பார்த்து வந்து அது ஒரு பெரிய ஒரு பிராண்டாக மாறி இப்போ இருக்கிற எல்லா கிறிஸ்மஸாக தான் வந்து ஃபுல்லாக ரெட்டாக இருக்காங்க. இது ஒரு கலர் சேஞ்ச் தான் பட் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது கலர் மார்க்கான காரணம் வந்து இதுதான் கைஸ். ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் எங்கேயோ ஒரு ஜெர்ஸ்லேமில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிக்கோலஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு மூல மூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட கேட்டால் கூட அந்த சாண்டா கிளாஸ் வந்து ரொம்ப பிடிக்க தான் செய்யும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா எண்ணூறுகளில் வந்துட்டு ஒரு பேப்பரில் வந்து ஒன்று பப்ளிஷ் பண்ணாங்க என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சாண்டாஸ் வந்து கிறிஸ்மஸ் இந்த நாள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு
வந்து வர போறாரு, எல்லாருக்கும் வந்து எல்லா கிட்ஸுக்கும் வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்க போறாருன்னு சொல்லி கிறிஸ்மஸ் டைம் அப்போ வந்து ஒரு ஆட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கு கீழே வந்து இன்னொன்று என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது பேரண்ட்ஸ் மட்டும் தான் படிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்மளோட குழந்தைங்களை வந்து இந்த வாட்டி கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப ஜாலியாக வச்சுக்க போகிறோம், நம்மளோட குழந்தைங்க வந்து கிறிஸ்மஸ் ஆத்தா கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்சதை வந்து நம்ம கிஃப்ட்டாக செஞ்சு கொடுக்க போகிறோம் சொல்லி ஒரு பெரிய ஒரு ஃபன் மாதிரி ஆச்சு. இது ஒரு ஃபன் வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி இன்னி வரையிலுமே வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரட்டாக அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது வந்து கிறிஸ்மஸ் நாள் முன்னாடி வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸை வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து எல்லாரும் வாங்கி வச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் ஆதான் தான் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி இது வந்து நம்பப்படுது கைஸ். ஓகே, நம்ம வீடியோட ஃபைனல் படம் தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா வீட்லேயுமே வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு எல்லா வீட்டில் ஸ்நாக்ஸ் போய் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க, எல்லாரும் புது துணி வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் சார் சப்ஸ்கிரைப் வீடியோ பண்ண முடியாது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கீழே இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள். நீங்கள் க்ளிக் பண்ண மாதிரி தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சொல்லிக்கிறேன். பாஜ்யத்து தான் தேவ. நைஸ் டே.